தலைவர் திருமா தொட்டிருக்கக்கூடிய புள்ளி என்பது ஒரு சாதாரணமான ஒரு இடம் அல்ல. 1925 தொடங்கின RSS 2025 இந்தியாவை ஒரு இந்து ராஷ்டிரமாக ஆக்கிவிட வேண்டும் என்கிற ஒரு கனவில், ஒரு தெம்பில், ஒரு திமிரில், ஒரு தெனாவெட்டில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய அந்த அடிமடியிலே கை வைக்கக்கூடிய ஒரு செயல்பாடுதான் மனுஸ்மிருதியை வந்து ஒரு அரசியல் விவாதமாக மாற்றுவது. முன்பு பேசுன தோழர் சொன்னார், பலவீனமான கண்ணியில கை வைங்க, அங்கே புரட்சி வெடிக்கும் என்று லெனின் சொன்னதை வந்து சுட்டிக்காட்டி பேசினார். மனுஸ்மிருதி வந்து பலவீனமான கண்ணி, இன்னொரு பக்கம் பலமான ஒரு கண்ணி, ரெண்டுமாக அது இருக்கு. ஒரு தேர்தல் அரசியலிலே ஈடுபடக்கூடிய கட்சிக்கு இருக்கக்கூடிய, உண்மையிலேயே இருக்கக்கூடிய எல்லைகள் என்று நாம் எதை சொன்னாலும் அந்த எல்லைகளை பல சமயம் தாண்டி நின்று முடிவுகளை எடுப்பது என்பது ஒரு சாதாரண தலைவனின் வேலை அல்ல. அவர் வரலாற்று சிறப்பு மிக்க தலைவனால் தான் அது முடியும். அதை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டிருப்பவர் தலைவர் திருமாவளவன். எனவேதான் அந்த கட்சியிலே நான் உறுப்பினரா இல்லையா என்பதெல்லாம் முக்கியம் கிடையாது, மற்றவர்கள் அப்படி இருக்கிறார்களா என்பதும் முக்கியம் கிடையாது. மிக முக்கியமான தருணத்தில் அவரோடு வந்து சேர்ந்து நிற்பதற்கான காரணம் அந்த வரலாற்று வேலையை அவர் செய்வதுதான். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னும் சொல்ல போனா மதவாதிகளுடைய மொழியில சொல்ல போனால் திருமா அவர்கள் எடுத்திருப்பது பிரம்மாஸ்திரம், சாதாரண ஒரு அஸ்திரம் கிடையாது. ஏன் அண்ணல் அம்பேத்கர் மனுஸ்மிருதியை கொளுத்தினார், ஏன் தந்தை பெரியார் உட்பட திராவிட இயக்கத்தின் தலைவர்கள் மனுஸ்மிருதியையோ அல்லது ராமாயணம் மகாபாரதத்தையோ தர்ம சாஸ்திரங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த நூல்களையோ ஏன் கேள்வி கேட்டார்கள்? ஒரு 70 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டிலே ராமாயணம் ஏன் மேடையிலே வைத்து விவாதிக்கப்பட்டது? ராவணனின் கதை ஏன் மீண்டும் சொல்லப்பட்டது? இதையெல்லாம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ராமாயணத்தின் உண்மை பொருள் என்ன என்பதை ஏன் தந்தை பெரியார் ஆராய்ச்சி செய்து நூலாக வெளியிட்டார்? இன்னைக்கு கமல் கேட்கிறார், இன்னைக்கு வந்து மனுஸ்மிருதி எல்லாம் ஒண்ணு இல்லையே, எதுக்காக அப்படின்னு. அதை நாங்க இல்ல சொல்லணும், மனுஸ்மிருதி ஆட்சியில் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறது. RSS பாஜகவினுடைய அரசியலை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவர்களுடைய வியூகத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மனுஸ்மிருதி பற்றிய அறிவு இல்லாமல் முடியாது. அவர்கள் மிக தெளிவாகவே சனாதனம் என்கிற அந்த வர்ணாசிரம தர்மத்தின் அடிப்படையிலான ஒரு ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்பதை விதிமுறையாக கொண்டிருக்கிறார்கள். RSS அடிப்படை இலக்கு அதுதான். பிராமண சத்திரிய வைசிய சூத்திர அதன் பிறகு பஞ்சம என்று அவர்கள் பிரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த அடிப்படையில் தான் இந்தியாவை ஆள வேண்டும் என்பதை அவர்கள் மிக துல்லியமாக திட்டமிட்டு செயல்படுத்துகிறார்கள். இன்னைக்கு இந்தியாவின் பொருளாதாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது இங்க இருக்கக்கூடிய எல்லா முதலாளிகளுக்கும் ஒரே மாதிரி சொந்தம் கிடையாது, அது குறிப்பாக பனியாக்களுக்கு சொந்தம், அதிலும் குறிப்பாக குஜராத்தி பனியாக்களுக்கு சொந்தம். அந்த பனியா ஏகாதிபத்தியங்கிறது என்ன? அந்த பொருளாதாரம் ஏன் அம்பானிகளுக்கும் அதானிகளுக்கும் தான் போக வேண்டும்? அது வெறும் பொருளாதார சிக்கல் அல்ல,
அது ஒரு பணியா என்கிற அந்த வர்ணத்தின் கையில் தான் இருக்க வேண்டும் என்கிற அந்த ஏற்கனவே இருக்கிற சிந்தனையை வளப்படுத்தக்கூடிய ஒரு செயல்பாடு. அது மனு தர்ம சிந்தனை தான். நாட்டினுடைய அனைத்து அதிகாரமும், அறிவு சார்ந்த அதிகாரம், நிர்வாகம் சார்ந்த அதிகாரம் உட்பட அனைத்து அதிகாரங்களும் பார்ப்பனர்கள் கையில் தான் இருக்க வேண்டும் என்பது மனு ஸ்மிருதியினுடைய சிந்தனை தான். இந்த நாட்டினுடைய அரசியல் தலைவிகளில் மட்டும் பெரும்பாலும் சத்திரியர்களையும் வேற வழி இல்லாத இடங்களிலே சூத்திரர்களையும் வைத்துக் கொள்ளலாம் என்கின்ற அந்த மனநிலை, அதுவும் மனுஸ்மிருதி வழிபட்ட மனநிலை தான். இன்னைக்கு உத்தரப்பிரதேசம் தான் அதற்கு முழுமையான சாட்சி. உத்தரப்பிரதேசத்தின் முதலமைச்சராக கூடிய யோகி ஆதித்யநாத் ஒரு சத்திரியர், தாக்கூர். ராஜஸ்தானில் நீண்ட காலமாக பாஜகவினுடைய முதல்வர்கள் எல்லாம் பெரும்பாலும் சத்திரியர்கள். தெற்கே வந்து நமக்கு வர்ண சமூகம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் நம்மை அவர்கள் சூத்திரர்கள் என்று சொல்கிறார்கள் அல்லது பஞ்சவர் என்று சொல்கிறார்களே ஒழிய தெற்கே குறிப்பாக தமிழ்நாட்டில் வர்ண சமூகம் கிடையாது. அவர்கள் தான் அப்படி சொல்கிறார்கள். அதனால் தான் சூத்திரன் என்று சொன்னால் ஆத்திரம் கொண்டு அடிம்பெரியார் சொன்னார். நமக்கு வந்து அது கிடையாது. நாம வந்து இங்கே பார்ப்பனர்கள் இருக்கிறார்கள், மற்றவர்கள் எல்லாம் பார்ப்பனர் அல்லாதவர்களாக இருக்கிறார்கள் என்ற அந்த வரலாற்று உண்மையை கூட என்னவென்றால் வர்ண சமூகமாக இல்லாத ஒரு சமூகத்தில், இது சாதிய சமூகம் தான் ஆனா வர்ண சமூகம் கிடையாது. நிறைய வித்தியாசம் இருக்கு ரெண்டுக்கும். இந்த வர்ண சமூகம் இல்லாத சமூகத்தில் அவர்கள் சில வர்ணங்களை உருவாக்குவாங்க, அது அவங்களுடைய திட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா வட இந்தியாவில் பாத்தீங்கன்னா அந்த வர்ணாசிரம அடிப்படையிலான அந்த திட்டமிடலை அரசியல் ரீதியாக தொடர்ச்சியாக அவர் செய்து கொண்டிருக்கிறார். வேற எங்க போய் நீங்க பாப்பீங்க? ஆக அண்ணல் அம்பேத்கரோ, தந்தை பெரியாரோ, மற்ற தலைவர்களோ இந்த வேதங்களை, இதிகாசங்களை, தர்மசாஸ்திரங்கள் சொல்லப்பட்ட இந்த மனுஸ்மிருதி போன்ற நூல்களை வந்து ஏன் கொளுத்தினார்கள், கிழித்திருந்தார்கள் என்று சொன்னால் இந்தியாவினுடைய கட்டமைப்பாக அவர்கள் அதைத்தான் முன்வைக்கிறார்கள். பாஜகவுக்கு வந்து ஆர்எஸ்எஸ்க்கு நிறைய ஐடியா இருக்கிற ஐடியாலஜி அல்லது இலக்குகள் இருக்கிற மாதிரி அதனுடைய பிரிவான பாரதிய ஜனதா கட்சிக்கு சில உடனடி இலக்குகள் இருக்கிறது. அது பார்த்தோம் நாம, இந்த அயோத்தியில ராமர் கோயில் கட்டுறது, காஷ்மீருடைய அந்த சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்வதுன்னு. அவர்கள் அதிகமா பேசக்கூடிய இன்னொரு விஷயம் வந்து பொது சிவில் சட்டம். அடுத்து அதை பற்றி தான் அவர் பேசுகிறார்கள். இந்த பொது சிவில் சட்டங்கிறது வந்து வெளியே பார்த்தா பொதுவாக தெரியும். அது கூட என்னன்னு சொன்னா மனுஸ்மிருதியோடைய வெர்ஷன் 2.0. நேரடியாக மனுவில் இருக்கிற இந்த மனு தர்மத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை அவர்களால் அமல்படுத்த முடியாது. பார்ப்பன சமூகத்தை சேர்ந்த பெண்கள் கூட ஏற்றுக்க மாட்டாங்க. இந்தியாவில் நேரடியாக மனுஸ்மிருதியை வந்து அவங்க வந்து இனிமே அமல்படுத்தவே முடியாது. ஆனால் அதனுடைய சாராம்சமாக இருக்கக்கூடிய பல விஷயங்களை புதிய முறையிலே கொண்டு வர முடியும். அதை கொண்டு வரணும்னு சொன்னா ஒரு பொது சிவில் சட்டம் வேண்டும். சாதாரணமான விஷயம் கிடையாது. எப்ப பேசினாலும் முஸ்லீமுக்கு ஒரு சட்டம், கிறிஸ்டியனுக்கு ஒரு சட்டம், இந்துக்கு ஒரு சட்டம் இருக்கலாமா? இது வந்து நம்ம கிட்டே சொல்லுவாங்க மதச்சார்பற்ற நாடுன்னு சொல்றீங்க, அப்புறம் ஒவ்வொரு மதத்துக்கு மட்டும் ஒரு சிவில் சட்டம் இருக்கலாமா? ஹிந்துலா முஸ்லீம்களாலாம் இருக்கலாமா என்று கேட்பாங்க. இங்க இருக்கிற அத்தனை மக்களுக்குமே வந்து ஆமா சொல்றது கரெக்ட் தானே, இந்தியாவுக்குள்ள ஒரே சட்டம்னா அது எப்படி சிவில் சட்டம் மட்டும் மதத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்க முடியும் அப்படின்னு. ஆனா அவர்கள் சொல்லக்கூடிய அந்த பொது சிவில் சட்டம் என்பது வேறு ஒன்றும் கிடையாது, நவீனப்படுத்தப்பட்ட அந்த மனுஸ்மிருதியில் அல்லது அதுக்கு ஒரிஜினலா அவங்க வச்சிருக்கிற பேரு மாணவ தர்ம சாஸ்திரம். மாணவன்னா மனித குல, மனித குல தர்ம சாஸ்திரங்கிறது தான் இந்த புத்தகத்துக்கு அவங்க வச்சிருக்கக்கூடிய தொகுப்பு. அது ஆக்சுவலா மனுஸ்மிருதி நாம சொன்னாலும் கூட அது தொகுப்பு, அதுக்கு மாணவ தர்ம சாஸ்திரம், மனித குலம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கிற சனாதன தொகுப்பு முறை. அந்த முறையின் அடிப்படையில் தான் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்பது அவர்களுடைய திட்டம். இதுதான் அடிப்படை. இதற்கு மேல இருக்கிற கதைகள் தான் ராமாயணம் மகாபாரதம் உட்பட அனைத்தும். இதை நாறு நாடாக கிழித்து தொங்க போட்ட ஒரு ஒரு சமூகம் இந்தியாவில், இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கிறதுனால தமிழ்நாடு தான் தொடர்ச்சியாக அதை செய்தோம். என்ன நமக்கு முன்னோடிகள் இருந்தார்கள், சித்தர்கள் செய்தார்கள், வள்ளலார் செய்தார், வைகுந்தர் செய்தார். அதன் பிறகு இந்த வைதிக முறையினுடைய அடித்தளத்தை நொறுக்கக்கூடிய பணியை முதலில் தொடங்கி வைத்தவர் பண்டித அயோத்திதாசர். அவர் தான் முதல்ல தொடங்கி வைக்கிறார். அதன் பிறகு திராவிட இயக்க காலகட்டத்தில், தனித்தமிழ் இயக்க காலகட்டத்தில் அது தொடர்கிறது. ஏன் பாரதிதாசன் வந்து பரமசிவனுக்கு பகிரங்க கடிதம் என்று எழுதினார்? ஏன் பேரறிஞர் அண்ணா வந்து ராமாயணத்தின் அடிப்படையில நீதி தேவன் மயக்கம் என்கிற நாடகத்தை எழுதினார்? அவர் உலகத்தில் இருக்கிற எந்த கடவுளையும் விடல. கிரேக்க கடவுளை பற்றி அண்ணா எழுதிய மாஜிக் கடவுள்கள் என்ற புத்தகம் ரொம்ப பிரசித்தம், படிச்சு பார்க்கணும். இங்க அதே போல இந்த பக்கம் வந்து தமிழறிஞராக இருந்த ராபி சேது பிள்ளை, அப்புறம் வந்து சோமசுந்தர பாரதியார் போன்றவர்கள் சேர்ந்து
தீ பரவட்டம் என்கிற அந்த புகழ்பெற்ற நூல்ல வந்திருக்கக்கூடிய அந்த வாதங்களை நீங்க பார்க்கணும். ராமாயணத்தை கொளுத்தலாமா வேண்டாமா என்று வெளிப்படையாக மக்கள் மத்தியில ஒரு பக்கம் அண்ணாவும் அந்த பக்கம் ராபி செய்த பிள்ளையும் அந்த உரையாடல் நடத்தியதை வாதம் செய்ததை தமிழ் சமூகம் பார்த்திருக்கிறது. மரியாதையாக தான் ரெண்டு பேரும் வாதம் செஞ்சாங்க, யார் மேலேயும் தனிப்பட்ட கோபம் கிடையாது. இப்படி வந்து மகாபாரதத்தை, ராமாயணத்தை, பெரிய புராணத்தை பல்வேறு விதங்கள்ல உடைத்து அல்லது நவீன வார்த்தைகளை சொல்ல போனா டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கட்டுடைத்து எழுதப்பட்ட இலக்கியங்கள் ஏன் இருபதாம் நூற்றாண்டுல மிக முக்கியமாக இருந்தது. ராவணனுக்கு, ராமனுக்கு எதிராக ராவணன் ஏன் கதாநாயகனாக ஆக்கப்பட்டான், ஏன் புலவர் குழந்தை ராமன காவியம் எழுதினார், இந்த தாக்கம் எந்த அளவுக்கு இருந்ததுன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமயவாதிகளே கூட புறக்கணிக்க முடியாத அளவுக்கு இந்த தாக்கம் இருந்தது 60-70 வருஷத்துக்கு முன்னாடி வரையில. ஆக இந்த புராணங்களை, இதிகாசங்களை, மனிதர்ப போன்ற விஷயங்களை இவர்கள் ஏன் கிழித்து எரிந்தார்கள் என்று சொன்னால் ஏதோ அவங்களுக்கு பொழுது போகாம இல்லை. இந்த நாட்டில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று சொன்னால் இந்த அடித்தளத்தை தகர்த்து நொறுக்காமல் அது சாத்தியமே கிடையாது என்பதை அண்ணல் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் பாரதிதாசனும் புலவர் குழந்தையும் அத்தனை அறிஞர்களும் நமக்கு முன்னாடி நிறுவியிருக்கிறார்கள். அது இடையிலே நின்று போயிருக்கிறது. நாமே மக்களின் மனதை, இந்துக்களின் மனதை புண்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக செய்த சமரசங்கள் நிறைய, அதுதான் இப்போது வேலாக வந்து நம் மீது பாய்கிறது. உண்மையாக செய்திருக்கிறோம், தவிர்க்க முடியாமல் செய்திருக்கிறோம். நான் அதை ஒத்துக்கொள்ள வேண்டும், அது முழுக்க தவறு என்று கூட சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு மரபு அறுபட்டு போயிருக்கிறது. அந்த மரபை மீட்டடித்திருக்கக்கூடிய தோழர் திருமாவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன்.